என்னை பொறுத்தவரை ஆயிஷா நடராஜனுக்கு கூட அடுத்த ஆண்டு தமிழக அரசின் அறிவியல் மாமேதை விருது கிடைத்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அப்போதைக்கு இப்போதே ஒரு கை தட்டு கொடுக்கலாம். மிக நேர்த்தியாக இந்த அற்புதமான புத்தக கண்காட்சியை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாரும் கவலைப்பட வேண்டாம், கோடீஸ்வரிக்கு முன்னாடி விட்டுரு வேணாம். சில பேருக்கு பயமா இருக்கும், சில பேர் நிக்கிறீங்க, சில பேர் பக்கத்துல இருக்கிறவரை கலப்புறீங்க. ரெண்டு ரெண்டு பேரா போகணும், அஞ்சஞ்சு பேரா போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஆண்டுதோறும் இந்த புத்தக கண்காட்சியை ஒரு வேள்வியாக நடத்தக்கூடிய பப்பாசிக்கும் இந்த ஆண்டு தலைவராக பணியாற்றக்கூடிய சண்முகம் அவர்களுக்கும் நான் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி மேடையில் பேசுவதற்கு தன்னையே கரைத்து கொண்டு எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிக்காக பல்வேறு அவமானங்களையெல்லாம் எச்சிலில் உமிழ்வதை போல உமிழ்ந்து வாசகர்களுக்கு நேசத்தை தேடி தரக்கூடிய செயலர், உண்மையான செயல் வீரர், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பிறருடைய வெற்றிக்கு பாடுபடக்கூடிய உழைப்பின் சிகரமாக இருக்கக்கூடிய முருகன் அவர்களுக்கு ஒரு கைத்தட்டை வளர்த்த இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கும் நான் அடுத்த ஆண்டு பேசுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதையும் பணிந்து சொல்லிவிடுகின்றேன். என்றால் நல்லவங்களை பாராட்டாமல் இருப்பதே இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு. அதுபோல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 23 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், 2 நிமிஷத்துல வரவேற்புரை சொல்லி என் உயிரை திருப்பி தந்த ஒரே ஒரு வரவேற்புரையாளர் திரு பஞ்சநாதன் அவர்கள். அதற்காகவே அவருக்கு ஒரு கைத்தட்டு. ஏன்னா சில பேர் அவங்க சிறப்புரை மாதிரி ஆற்றுவாங்க, நாங்க வரவேற்புரை மாதிரி சொல்லி நன்றின்னு போவோம். ஆனா அற்புதமா பேசி இருக்கிறாரு. அடுத்து மேடையில இருக்கக்கூடிய அன்பு சகோதரருக்கும் அந்த பக்கத்திலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என்னுடைய கழுதகை நண்பர், உயர் பண்பாளர், உடைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுக்கும் இவ்வளவு இடையூறுகளுக்கு மத்தியிலும் இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு. நாளைக்கு பொங்கல் வேற, காலைல 6 மணிக்கு ஒரு டிவியில நயன்தாராவுடைய பேட்டி, 6 மணிக்கு. நான் உங்க உப்பு சத்தியாகிரகத்துல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, நம்ம வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு உதவினவங்க, நம்ம நம்மாழ்வாரோட போய் விதை நெல்லை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்க, நம்ம நெல் ஜெயராமனோடைய இருந்து ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்த நடிகர் நடிகைகளுடைய பேட்டியெல்லாம் இன்னைக்கு இரவுலேருந்தே போட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு புத்தக விழாவில் ஒரு பேச்சாளருக்கு ஃபேஷன் ஷோ மாதிரி 8 கேமரா வச்சு எடுக்கிறதுக்கே இந்த ஊடக நண்பர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு. நான் இப்போ எந்த கேமராவை பார்த்து பேசணும்னே எனக்கு தெரியல. அதை விட சிறப்பு என்னன்னா கன்னித்தமிழை காவல்துறை 3 பேர் உட்கார்ந்து கேட்குறாங்க, அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டு. அவர் சொன்னார், இதான் போட்டு கொடுக்கறதுன்னு பேர். அந்த சயின்ஸ் பற்றி ஐயா பேசும்போது அந்த 2 காவலர்களும் மெய்மறந்து கேட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்களும் மனிதர்கள் தானே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு கூட்டத்தை பற்றியெல்லாம் முத்துசாமி கூட அண்ணன் கூட்டம் குறைவாக இருக்குன்னு நினைக்காதீங்கன்னு, நாளைக்கு பொங்கல்னாரு. ஆனால் முத்துசாமி அவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது, நான் டிவி ரேடியோவில் தான் பேசுகிற ஆள், கவலையே பட மாட்டேன். அதுவும் கேமராமேன் ஹிந்திக்காரராக இருந்தால் சிகரெட் குடிக்க வெளில போயிடுவார், 6 மணி நேரம் ஆக்ஷன் சொன்னால் நான் ஆள் இல்லாமே பேசுவேன். பஞ்சநாதம் விழுந்து சிரிக்கிறார். உண்மை, டிவிக்காரங்களா அங்க போற ரெக்கார்டிங் நாங்களா லூசுமா? இப்பெல்லாம் என்னை கூட்டத்துக்கே கூப்பிடலன்னா நான் கவலைப்படுறது இல்ல. எங்க அம்மாவையும் மனைவியும் ஆடியன்ஸா வச்சு நானா பேசுற அளவுக்கு வந்துட்டேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, பார்த்தாலே தெரியுதுங்கிறாரு. நண்பர்களே, எதுவும் ஆயிஷா நடராஜன் அவர்களை ஷிப்ட் போட்டு பாராட்ட வேண்டும் என்பதல்ல என்னுடைய நோக்கம். இவ்வளவு நுண்மா நுழைவுகளத்தோடு படிக்கக்கூடிய ஒரு படித்த பண்பாளரோடு நானும் மேடையிலே அமர்ந்து இன்றைக்கு சில வார்த்தைகள் பேசுகிறேன் என்றால் இது யாருக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். உண்மையிலேயே நான் படித்த திருக்குறளும் கம்பனும் பாரதியும் பாரதிதாசனும் புதுமைப்பித்தனும் கி ராஜநாராயணனும் ஜெயகாந்தனும் எஸ் ராமகிருஷ்ணனும் வாலியும் வைரமுத்துவும் இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் 32 ஆண்டு காலமாக அரசு துறையில் இருந்து சாதாரண ஒரு ஆசிரியருக்கு பிள்ளையாக பிறந்து குண்டூசியை கூட அரசாங்க அலுவலகத்திலிருந்து எடுத்து செல்ல தெரியாமல் சிஎஸ் நிலவிற்கு சிஎஸ் சீஃப் செக்ரட்டரி ரேங்குக்கு உயர்ந்தும் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய இறையன்பு போன்றவர்களுடைய புத்தகங்களை படிப்பதால் படிப்புக்கு இந்த சமூகம் மரியாதை செய்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன்.
அவரோடு அருகிலே உட்காருவதற்கு வேற ஒன்றும் தகுதி இல்லை. நான் படித்த இலக்கியங்கள் மட்டுமே என்னை இந்த மேடையில் கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்கின்றேன், 46 வயதை நான் கடந்து விட்டேன். 24 வருடங்களாக நான் மேடையில் பேசுகின்றேன். பேசி இறங்கியவுடன் கை நிறைய காசு வாங்குகின்றேன். ஏன்னா பல பேர் பேச்சாளர் ஒத்துக்க மாட்டான். அவன் சொல்ற ஜோக்கை தான் 30 வருஷமா சொல்றான், இருந்தாலும் கை நிறைய காசு வாங்குறாங்க. நான் 23 வருஷமா பேசி காசு வாங்குறேன், பணத்துக்காக தான் பேசிக்கிறேன். ஆனா இந்த புத்தக கண்காட்சியில மட்டும்தான் ஆண்டுக்கு ஒரு முறை என் தமிழ் இனத்துக்காக பேசுகின்றேன் என்கின்ற பெருமையோடு நான் மேடைக்கு வருகிறேன். ஏன்னா இங்க மட்டும்தான் சார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா ஒரு தட்டுல ஆதிசங்கரர் இருப்பாரு, அதே தட்டுல அம்பேத்கரும் பிரச்சனை இல்லாம இருப்பாரு. இதெல்லாம் புரிஞ்சாதான் கை தட்ட முடியும். ஒரு பக்கத்துல காந்தியும் இருப்பாரு, இன்னொரு பக்கத்துல நேதாஜியும் இருப்பாரு சண்டை போட்டுக்காம. இன்னும் சொல்லட்டுமா, ஒரு பக்கம் கலைஞருடைய புத்தகமும் இருக்கும், இன்னொரு பக்கத்திலே அம்மாவினுடைய புத்தகமும் இருக்கும். இப்படி சொல்லட்டுமா, கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதமும் இருக்கும், இயேசு காவியமும் இருக்கும், நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியும் இருக்கும். எந்தவித ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் சமத்துவமாக இருக்கக்கூடிய ஒரே இடம் மனிதர்கள் அல்ல, புத்தகங்கள் மட்டுமே என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லட்டுமா, கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம குண்டு தொலைக்காம துப்பாக்கி எடுக்காம அருவா இல்லாம ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்கான பெரிய ஆயுதம் எதுனான சொற்கள் தான். அதனால்தான் இறைவன் படைத்தான் இந்த உதட பார்த்தீங்கன்னா வில்லு மாதிரி இருக்கும், நாக்கு வந்து அம்பு மாதிரி கூர்மையா இருக்கும். ஆனால் அந்த சொற்களை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே சொல்றேன், சுஜாதாவினுடைய கற்றதும் பெற்றதும் படித்திருக்கிறேன். சுஜாதாவு கூட பேர் எடுத்ததனால் கற்றதும் பெற்றதும் படிக்க வைத்ததும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இவருடைய பேச்சை கேட்கின்ற போது இன்னும் இவர்களுக்கெல்லாம் விளம்பர வெளிச்சம் இந்த நாட்டில் இல்லையே என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. நண்பர்களே, இன்னும் ஒரு கைத்தட்டை கொடுக்கலாம். படைப்பாளி வாழும் காலத்தில் அங்கீகரிக்கணும். வைரமுத்துவினுடைய கொள்கை மீது எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் அவருடைய புத்தகத்தின் மீது தீராத காதல் கொண்டவன். வறுமையோடு வாழ்ந்த பாரதியை கடைசி சாகும் போது 10 பேர் தான் வந்திருக்கான் எழுதுகிறார் கவிராஜின் கதையில, உன் உடம்பில் வைத்த ஈயின் அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லையே. எனவே படைப்பாளிகள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் இவர்களை வாழும். இன்னொன்னு சொல்றேன், இங்க கோச்சுக்காரங்க பேரண்ட்ஸ், அதுவும் இங்க யாரோ ஒரு குழந்தை ஓடி ஓடி வந்தது, அதை விடாம அப்பா அங்கிருந்து துரத்தினாரு, எனக்கு அட்லீஸ்ட் புத்தக கண்காட்சியாவது பிள்ளையோட வரீங்களேங்கிறதுக்காக பெற்றோர் திருவடியை வணங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கேன். இங்க புஸ்தகம் வாங்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இங்க வர்றதே பாவச்சலையில் நினைக்கிறவங்க தான். இவ்வளவு பேர் எனக்கு ரொம்ப பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு முழுநேர எழுத்தாளர். இன்னைக்கு கேரள தேசத்துல ஒரு எழுத்தாளனுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குன்னு தெரியும், ஒரு பேச்சாளனுக்கு என்ன அங்கீகாரம் இருக்குன்னு தெரியும், ஒரு விஞ்ஞானிக்கு என்ன அங்கீகாரம் இருக்குன்னு தெரியும். முழுநேர எழுத்தாளர் அவருடைய கதாவிலாசம், உபவாண்டவம், யாமம், தேசாந்திரி, கேள்விக்குறி இதையெல்லாம் படித்த போது சத்தியமா சொல்றேன் சார், அவர் இந்த இதர்வ சாகித்ய அகாடமிக்கு நாயகத்தை பத்தி எழுதியிருந்தார்ல, அது 1 போதும் 1 ரூபாய் பெறும். ஆனா இன்னையும் அவரை வந்து ஏதாவது இந்த டிவியில பேசுவாரே அவர் தானாங்கிறாங்க. என்னையே பல ரயில்வே ஸ்டேஷன்ல கேக்குறாங்க, நீங்க தானே காலில் ராசி பலன் சொல்லுவீங்க. அப்புறம் கிட்டக்கு வந்து இல்ல இல்ல இல்லன்னு பேரை மாத்தி சொல்லுவான். இதுக்கெல்லாம் நாங்க கூசி குறுகி ஒருபோது அவமானப்படவே முடியாது. ஏன் தெரியுமா, யாரோ ஒருவர் கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு ஏதாவது ஒரு 2 நல்ல சொல் சொல்ல மாட்டோமாங்கிறதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்களே, அந்த ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் ரசிகனுக்காகத்தான் நாங்கள் தேசாந்திரியாக பயணப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிறோம். நண்பர், இந்த அரங்கில் நான் மீண்டும் சொல்கின்றேன், உங்கள் அத்தனை பேரையும் மனதால் நான் மகிழ்ச்சியோடு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ரொம்ப மீண்டும் 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 அதுவும் தமிழகத்தை நோக்கி ரொம்ப அச்சமாக இருக்கிறது எனக்கு. அழகா இன்னைக்கு என்னுடைய மரியாதைக்குரிய தோழர் சொன்னாரு, ஒரு காலத்துல இவரை விஜய் டிவின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. நான் பணிகூர்ந்து கேட்டுக்கொள்கின்றேன் ஊடகங்களுக்கு, ஒரு தொலைக்காட்சியினுடைய பெயரை சொல்லி இனிமேல் யாரையுமே சொல்ல வேண்டாம். அழகா அவர் சொன்னாரு, இனிமே இவருக்கு என் சார் முந்தானித்து கோயம்புத்தூர் போயிருக்கேன், 5:30 ரூம்ல செக்இன் ஆகிறேன், ரூம் பாய் ஓடி வந்து நீங்க தானே விஜய் டிவியில பேசுவீங்கன்னு கேட்டான். சார், 5:30 ஒரு சினிமாக்காரருக்கு இணையா ஒருத்தனுக்கு புகழ் கொடுக்குறான்னு ஒன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நற்றினை குறுந்தொகையெல்லாம் படித்தவனா இருப்பான் போலன்னு. எந்த ஊருப்பான்னு மதுரைன்னா, அதுவும் மதுரைன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஏன்பான்னு சார் விஜய் டிவியில் நீங்கள் பேசுகிறீங்கள, ஆமாப்பான்னு சார் உங்கள் டிவியில் கொஞ்சம் சொல்லி வைங்க சார், கமல் பண்ணுறது சரியில்லைன்னு. அவன் என்ன நினச்சிட்டான், விஜய் டிவியில் பேசினோன்னே அதுக்கு ஓனரே நான் தான் நினச்சிட்டான். இன்னும் ஏற்கனவே பேமெண்ட் எனக்கு சரியாக வரலன்னு அவனுக்கு தெரியாது. நான் ஏன்பான்னு, இல்லை சார் கமல் பண்ணுறது சரியில்லை, என்னப்பா அப்படின்னு. இல்லை சார் மூணு சீசனாக பார்க்குறேன் சார், சீசன் ஒன்றில் அந்த பிக்பாஸில் ஓவியாவை கடைசி வரைக்கும் கொண்டு வந்து அவுட் பண்ணிட்டார் சார். சீசன் டூவில் நமிதாவை கூட்டிகிட்டு வந்து அவுட் பண்ணிட்டார் சார். சீசன் த்ரீலையாவது வனிதாவை ஜெயிக்க வச்சிருவார்னு பார்த்தோம், விஜயகுமார் பொண்ணு அவுட் பண்ணிட்டார் சார். அவர் பண்ணுறது சரியில்லை சார் சொல்லி வைங்கன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு வேறு எந்த சங்க இலக்கியத்துலேருந்து, சமய இலக்கியத்துலேருந்து, இக்கால இலக்கியத்துலேருந்து, ஹைகூலேருந்து கேட்டால் சொல்ல தெரியும்ப்பா, கமல் மட்டும் யாரை எப்போ வச்சிருப்பாரு எப்போ அவுட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுப்பா, தயவுசெய்து என்கிட்ட சொல்லாதப்பா. இதெல்லாம் புரிஞ்சாலும் கைத்தட்ட முடியும், ஏன்னா அடுத்த முதலமைச்சர் பட்டியலில் அவர் பேர் இருக்கு. இன்னொருத்தர் கிளம்பியிருக்காரு, அவர் ஒய்ஃபு பள்ளிக்கூடத்துக்கே இன்னும் படம் கட்டலை. இதெல்லாம் சொன்னா நம்மளை பிபி பேஷண்ட்டுக்குறான். தைரியமா கைத்தட்டின 21 பேருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. ஏன்னா நான் மறக்க முடியாத மாமனிதர்கள்னு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டேன், அதுலதான் காமராஜர் பத்தி படிச்சுக்கிட்டேன், ஜீவா பத்தி படிச்சுக்கிட்டேன், அண்ணாவை பத்தி படிச்சுக்கிட்டேன். எதிரா மேலே மேலே உச்சியிலேன்னா சார், இந்த குழந்தை எனக்கு அங்க ஒரு குழந்தை இப்ப இங்க பார்த்தேன் சார், மண்ணில் குஞ்சு ஒருத்தர் ஏறி குதிச்சாங்க. நாளைக்கு தானே தமிழருடைய திருநாள், நாளைக்கு பொங்கல் தானே, ஏன்னா அது ஏன்னா இப்ப எதை சொல்லவும் எனக்கு பயமா இருக்கு, எனக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வாட்ஸ்அப் போட்டுறாங்க. திருக்குறளை சொன்னா திருக்குறள் எனக்கு சொந்தம்ங்கிறான் ஒருத்தன், அது உலகத்துக்கு சொந்தம்டா. திருக்குறள் யாரா, எங்க பாட்டன், எங்க பூட்டன், எங்க தாத்தா விடுதுறான்னு கேட்க மாட்டாங்கிறான். இந்த பாருங்க, இந்த முதல் வரிசையில நிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாங்க, நல்லா கைத்தட்டுங்க. பழமை மாறாம மரபு மாறாம இருக்கீங்களே சார், தமிழ் சமூகம் எவ்வளவு பண்பாடுடைய சார். ஒண்ணு இல்ல சார், பல்லாங்குழி விளையாடுவோம் சார் சின்ன வயசுல. அது என்ன தெரியுமா சார், இருக்கிற இடத்துல இருந்து இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான் சார் பல்லாங்குழி. பரமபதன் விளையாடுவோம் சார், அது ஒண்ணு இல்ல சார், வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் இருக்குன்னு சொல்லி தர்றதுதான் சார் பரமபதம். கில்லி விளையாடுவோம் சார், அது வேற ஒண்ணு இல்ல, கூட்டலையும் பெருக்கலையும் வகுத்தலையும் கழித்தலையும் கழிப்போட சொல்லி தர்றதுதான் கில்லி. நொண்டின்னு ஆடுவான், சமமா இல்லாத போது மனிதன் சாதித்து காட்டுவாங்கிறதான் நொண்டி. கண்ணாமூச்சின்னு ஒண்ணு பேர் வச்சான், ஒளிஞ்சிருக்கிறவனை தேடுற வரைக்கும் பொறுமையா இருக்கணும், தானே ஒளியும் போது தற்பெருமையா இருக்கணும். அதுதான் சார் தமிழனுடைய விளையாட்டு. எனக்கு இந்த 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 நான் மேடைக்கு கரெக்டா வந்து உட்கார போது 6:49, இப்ப 8:05 ஆச்சு. இங்க பெரிய கூட்டம் இருக்கா இல்லையா அதை பத்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு 300-400 பேர் உட்காந்து அருமையா, சில பேர் கணவன் மனைவியா, சில பேர் நண்பர்களா, சில பேர் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, இந்த கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உங்க செல்போனை எடுத்து யாரும் பார்க்கலங்கிறதே மிகப்பெரிய வெற்றி புத்தக கண்காட்சி. ஏன்னா அனிச்ச செயல் மாதிரி இன்னைக்கு 10 நிமிஷத்துக்கு நாய் தான் எங்க ஊர்ல அப்படி செய்யும். இப்ப நம்ம 5 நிமிஷம் 5 பேர் ஒன்னா கூடி அவன் செல்போனை நோண்டிக்கிறான், அது கேட்டா கூட்டுறீங்க. உங்களை வாழ்க்கையில மேலே மேல உச்சியில எதிராக கொண்டு போகும்னா, இந்த தலைப்பே நான் கொடுக்கல, எனக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தலைப்பை புத்தக கண்காட்சியில கொடுத்ததே இல்லை. மேலே மேல உச்சியிலேன்னா வாழ்க்கையில மேல போறதுக்கும் புத்தகம் தான், உச்சியில போறதுக்கும் புத்தகம் தான். அப்படி புத்தகத்தை படிச்சதுனால்தான் அப்துல் கலாம் மட்டும் ஜனாதிபதியா இருந்தார். ஆமா சார், ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு 3 பெட்டியோடு போயிட்டு 2 பெட்டியோடு வந்தார் சார். அடுத்து பிரதிபா பட்டியல்னு ஒரு அம்மா இருந்துச்சு, கிளம்பும் போது சேரை எடுத்துட்டு போயிடுச்சு. சத்தியம் உண்மை. செக்யூரிட்டி சொன்னா இது கோபுர சீல் போட்டதுமா இங்கேயே வச்சுட்டு போகணும்னா. முத்துசாமி சிரிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் சிரிக்கிறவனையும் நான் இன்னைக்கு தானே பார்க்குறேன் சார். ஒரு கால இந்த பாருங்க கேமராமேன் எப்படி சிரிக்கிறார் பாருங்க, அவர் வீட்டுக்கு போனால் என்ன கவலையோ. பெரிய மகிழ்ச்சி சார். இப்ப நான் அடுத்த வருஷம் புக் ஃபேர்ல இல்ல நாளைக்கு கடை தர இங்க பாக்குற என்ன கேட்போம் சார், நீங்க எப்படி என் பேச்சு எப்படி கொள்ளும் வீட்டுல எப்படி எந்த புத்தகம் வாக்கி. இப்ப எவனுமே அப்படி கேட்கல சார், காலைல பொழுது விடிஞ்சோடனே ஆளை பார்க்கும் போதே வாக்கிங்லயே கேட்கிறான், என்ன வேகமா நடக்கிறீங்க, உங்களுக்கு 300 ஆமை எனக்கு 310, உங்களுக்கு 400 ஆமை எனக்கு 410.
அந்த பிபி சுகரை பத்தி அந்த அவர் சொன்னார்ல, ஒரு காலத்துல எப்படிதான் தமிழ் சமூகம் எழுதுறான் புஸ்தகத்துல, வந்தவங்களை வாங்கன்னு கூப்பி இருக்கிறம் கூப்பி வலது கையில தண்ணி கொடுத்து அமர்வதற்கு ஆசனம் கிடையாதான் பாய் விரித்து தலைவாலை இலை போட்டு சோறு போட்டு முகம் இன்புற்று இருந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு போனோம்னு கேட்கிறான், வித்து சுகரா வித் அவுட் சுகரா, நாசமா போகிற. இவர் சிரிப்பை பார்த்தாலும் எனக்கே மகிழ்ச்சியா இருக்கு. சும்மா கிளி கிளின்னு கிளிக்கிறோமா? கடைசி வரைக்கும் எனக்கு அந்த படத்துல கதை என்னன்னு புரியல. அதுக்காக 4 லட்சம் ரூபாய் கேட்டா கொடுத்துருவாங்களா? இப்ப அடுத்து உங்களை வேற உலகத்தை கூட்டி வாங்க, கடைசியில ஒருத்தர் காபி சாப்பிட்டு பேச்சு கேட்கிறாரு, அவருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க, நீங்க திரும்பி பார்த்தவர் தான், எப்படி பாருங்க அதுலயும் அவரு அடுத்தால பாத்துக்கிறாரா? இதை விட ஒரு சுகம் எதுவுமே கிடையாது சார். ஒரு கி ராஜநாராயணனுடைய கதையோ ஒரு புதுமை பித்தனுடைய கதையோ 8 மணிக்கு இந்த தென்றல் காட்டுக்கு பக்கத்துல சாதாரணமா உட்காந்து ஒரு சேரை போட்டு எவனுடைய இடைஞ்சலும் இல்லாம குடிக்கும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் சத்தியமா டிவி பார்க்கும் போது இல்ல. ரேடியோ மெரிச்சு மாட்டு மச்சு துப்பி வச்சுங்கிறான், வாயில தர்பைய போட்டு பொசுக்க எவனுக்குமே இம்மை இன்னும் இட்டு இப்ப இருச்சே வரல. அவர் சொன்னார் பாருங்க, தாய்மொழி கல்வின்னு, அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். தயவு செய்து அடுத்த 40-50 நிமிஷம் வாழ்க்கையை பத்தி சிந்திக்கணுங்கிறவங்க இங்க உட்காந்துருங்க. உங்களை பணிவன்போடு கேட்டுக்கிறேன், நான் சத்தியமா பேசுறது என்னன்னா, நான் இங்க வந்து ஒரு மணி நேரம் பேசணும்னா ஒரு 10 புத்தகத்தை படிப்பேன், 10 தடவை எழுதுவேன், அதை ஒரு 5 தடவை யோசிப்பேன். 1/2 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணாதான் மேடைக்கு வருவோம். மற்றவங்களுக்கு மேடை பொழுதுபோக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் மேடை என்னை உலக அறிய செய்யக்கூடிய தவம்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தர், அதெல்லாம் இருக்கட்டும் நீ பேசு, அப்புறம் தவமா இல்லையா நாங்க முடிவு பண்றோம். இங்க ஒரு சகோதரி கை தட்டி தட்டி சிரிக்கிறீங்களே, அந்த மாதிரி பெண்களை பார்த்தே தமிழ்நாட்டில் உண்மை சார். இந்த சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியல் 8 வருஷமா போடுறாங்க சார், எவனுமே கேட்கறது இல்ல சார். 36 புருஷன் மாறிட்டான் சார் மீனாட்சிக்கு. எவனால அதை பத்தி தமிழ் சமூகத்துல கவலைப்பட்டோமா? இதெல்லாம் சொன்னா நம்ம பிபி பேஷண்ட்டுங்கிறான். அங்க காவலர் நிமிந்து சிரிக்க முடியலன்னு குமிஞ்சு சிரிக்கிறாரு. நீங்க யோசிங்க, நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க சார். நான் வீட்டுக்கு லேட்டா வந்தா என் பொண்ணுக்கு யாரோ சாப்பாடு ஊட்டுறான், கேட்டா சுகி பாய்ஸ்ங்கிறான், 450 ரூபாய் கொடுத்தா அவனையும் ஊட்டி விட்டு போயிடுவானா? எங்க அப்பா எங்களுக்குன்னா சின்ன வயசுல என்ன தெரியுமா கொடுப்பாரு, 50 காசுக்கு கல்கோனா வாங்கி தர்றதுக்கு நாங்க அசிங்கப்பட்டு நிப்போம். 5 நாள் நடக்கிற திருவிழாவுக்கு 4 நாளைக்கு விசில் வாங்கி கொடுத்துட்டு ஊதக்கூடாதும்பாரு. பின்ன அதை வச்சு என்ன அம்மா அப்பாவில ஏட்ட விளையாட முடியும்? ஆனா அப்படி ஒழுக்கத்தோட இருந்ததுனாலதான் 23 வருஷமா நாடு நாடா போய் பேசினாலும் ஒத்த பொண்டாட்டியோட வாழ்றேன். ஏன்னா மேடையில பல தலைவர் கற்பை பத்தி பேசுறான், கார்ல போனாலும் டிரைவர் கேட்கிறாரு எந்த வீட்டுக்கு போகணும்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் சிரிக்க முடியும், பயப்படாதீங்க. அன்னைக்கு ஒரு தலைவர் சொல்றாரு, நானும் வாபுசியும் ஒண்ணுதாங்கிறாரு. இந்த அவர் செக்கை இழுத்து போனாரு, நீ செக்கை கிழிச்சு இல்ல போனீங்க, ஏன் பேச ஏன் பயப்படுறீங்கன்னு தெரியல தமிழர்கள்ட்ட. ஏன்னா நாங்க திருக்குறளை படிச்சுக்கிட்டோம், அறிவு அச்சம் காக்கும் கருவி சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. கொஞ்சம் நிமிந்து உட்கார்ந்து தமிழை கேட்போம் நண்பர்களே. அவர் சொன்ன இடத்திலிருந்து நான் தொடங்குகின்றேன். நம்முடைய ஆயிஷா நடராஜன் அவர்கள் தாய்மொழி கல்வின்னு சொன்னாரே, அதை இந்த மண்ணில பதிய வைத்தவன்தான் என்னுடைய பாட்டன். பொட்டல் நிலமாம் எட்டயபுரத்தில் கந்தக பூமியில் வெடித்து சிதறியவன், பேனாவில் மை போட்டு எழுதியவர்கள் மத்தியில் மெய் போட்டு எழுதி வறுமை வந்த போதும் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று எழுதிய பாரதியை போல ஒரு கவிஞன் இனி இந்த மண்ணில் பிறப்பது கேள்விக்குறி நண்பர்களே. குஜராத்தில் சுதந்திர வேள்வி நடக்கிறது, மகாத்மா காந்தி பேசுகிறார், அவருடைய பேச்சை படித்துவிட்ட பாரதி ஒரு பத்திரிகை வாயிலாக கடிதம் எழுதுகின்றார், மிஸ்டர் காந்தி நீங்கள் குஜராத்தில் சுதந்திர வேள்வி குறித்து பேசினீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி, 42 நிமிடம் அனல் பறக்க பேசினீர்கள், ஆனாலும் உங்கள் பேச்சில் ஒரு பிழை, ஒன்று உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசியிருக்க வேண்டும், இல்லை என்றால் இந்தியாவில் அதிகம் பேருக்கு புரிந்த இந்தியில் பேசியிருக்க வேண்டும், அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது முறையற்ற செயல்.
இதை படிச்சுட்டு காந்தி எழுதினார், மிஸ்டர் பாரதி இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினாய்? அதுக்கு பாரதி எழுதுறான் திருப்பியும், அப்பெல்லாம் நோ வாட்ஸ்அப், இப்ப லவ் பண்றது கூட அடுத்தவன் அனுப்புற ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறான், அதனால அவன் இவனை கூப்பிடுறதுக்கு பதில் அவளை கூட்டிட்டு போயிடுறான். சின்ன வயசுல நாளெல்லாம் மண்ணில் விளையாண்டா எங்க பாட்டி சொல்வா, மண்ணில் விளையாடாத சரங்கு வந்துரும்பா. நான் இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிற வயலுக்கும் பிள்ளைகளுக்கு சொல்றேன், மண்ணில் விளையாடுங்க, சரங்கு வந்தா கூட தப்பு இல்லை, மருந்து போட்டுக்கலாம். நீங்க செல்லுல விளையாண்டா நீங்களே மண்ணா போயிடுவீங்கடா. வேதனையோட வரேன், எழுதுறான் பாரதி காந்திக்கு கடிதம், மிஸ்டர் காந்தி நான் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினேன்? பிறருடைய குற்றங்களை குறைகளை சுற்றி காட்டுகின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழி தமிழை நான் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை. அவன் தான் எழுதினான், தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுதுபடுத்தினடி பாப்பா, யாமறிந்த முடவழிகளே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்களுமே கண்டதில்லை. கண்ணிருந்தும் குருடராய், காலிருந்தும் செவிடராய், ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர், வீட்டு பாஷைகளை கற்கிறாய், வேறு வேறு பாஷைகளை கற்பாய். நீ பிரெஞ்சு படி, உருது படி, சான்ஸ்கிரிட் படி, இந்தி படி, எல்லாம் படிக்கடா புண்ணாக்கு, ஆனா உன் தாய்மொழி தமிழ தப்பு இல்லாம படினான்னு சொல்லி கொடுத்தான். அவனுக்கு அவனுடைய லாங்குவேஜ் பெருசு இல்லையா? எங்க தெருவில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கான் சார், அற்புதமான ஸ்கூல் சார், இங்கே ஃபீஸ் கிடையாது, டொனேஷன் கிடையாதுன்னு போட்டிருந்தான் சார். நான் அதுக்காக கியூவில் நின்று அப்ளிகேஷன் வாங்கி ஒருத்தர் கொடுத்தேன் சார், கீழே கடைசி லைன் போட்டிருந்தான், சொத்தை எழுதி வாங்கப்படும். இங்கே உள்ள பேரண்ட்ஸ் யாராவது குழந்தைங்களோட நிற்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நான் அண்மையில் அமெரிக்காவில் 9 மாநிலத்தில் போய் பேசிட்டு வந்தேன், கைகூப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன், எவன்லாம் உங்கள் பிள்ளைங்க 100க்கு 90க்கு மேலே அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கிறானோ, எவன்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கிறானோ அமெரிக்காவில் போய் பிச்சை எடுப்பான், எவன்லாம் ஆவரேஜாக படிக்கிறானோ அவன்லாம் தாய்நாட்டில் தாய் தகப்பனுக்கு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுவான். நம்புங்க, படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை, படிப்பும் வாழ்க்கை. அதை தவிர அவன் மேலே மேலே போனப்பா என்ன விஷயம் பண்ணணும்? முதல்ல நீங்கள் வந்து, அடுத்து அவர் அழகாக சில விஷயங்கள் சொன்னார், 3 PhD வாங்கினாலும் முதல் பக்கத்தை திருப்புற அந்த PhD வாங்கின முனைவர் தன்னுடைய ராசி பலன் என்னன்னு பாக்குறாராம். அந்த ஒரு விஷயத்துக்கு கைத்தட்டு கொடுங்க. அடே அப்பா, நான் சார், நானும் அப்படிதான் சார், தெரியாம விவேகானந்தர் ரமணர் மகா பெரியவரெல்லாம் படிச்சுட்டேன், ஆனா நம்ம கைலாஷ் நாட்டு சாமியார் மாதிரி முடியல சார். சார் நெஞ்சு வலிக்குது சார், இப்ப வரைக்கும் அவரை தேடி கண்டுபிடிக்க முடியல பாருங்க. இல்லை நீங்கள் அதை பற்றி யாராவது சிந்திச்சிருக்கோமா? அவரை பற்றி அறிக்கை கொடுத்த தோழரை கூட எனக்கு வருத்தம் உண்டு. ஏன் தெரியுமா? அவன் பொண்ணுக்கு பிரச்சனைன்னு ஒன்று தான் வெளியில் வந்து சொல்ல வந்திருக்கான். ஏன்டா, அவன் தான் 10 வருஷமாக கையிலேருந்து லிங்கம் எடுக்கிறான், வாயிலேருந்து விபூதி எடுக்கிறான், பெயிலே எடுக்க முடியாமல் உள்ளே போப்புறான்னு தெரிய வேண்டாம் அவனுக்கு. கதவை திற காத்து வரட்டும், நான் இது வரைக்கும் 9 CD வந்திருக்கேன் அவனை பற்றி. இந்த ஊர்ல மகான்கள் எப்படி வாழ்ந்த தேசம் தெரியுமா? ராமகிருஷ்ணர் வாழ்க்கையை படிச்சிருக்கீங்களா? ரமணரை பத்தி படிச்சிருக்கோமா? அதெல்லாம் நான் பின்னாடி வரேன். நான் இங்க மன வேதனைகளோடு உண்மையிலேயே நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய பேச்சு முழுக்க உணர்வு சம்பந்தப்பட்டது, உணர்ச்சி சம்பந்தப்பட்டது. இதை கேட்டு 10 தமிழன் முதுகெலும்போடு நடந்தால் கூட என் பேச்சுக்கு கிடைத்த வெற்றியாக நான் நம்புகின்றேன் நண்பர்கள். இந்த ஊர்ல எவ்வளவு, முதல்ல நமக்கு அம்மாவுக்கும் சின்னம்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைக்க முடியலையா? நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது பெத்த தாயினுடைய சிறப்பை சொல்றேன். அண்மையில நான் படிச்ச ஒரு மிகப்பெரிய புத்தகம் எதுன்னா சிறிது வெளிச்சம்ங்கிற புஸ்தகம். அதுல டானிஷ் நாட்டினுடைய சிறுகதைய தமிழ்ல மொழிபெயர்த்திருந்தார் எஸ் ராமகிருஷ்ணன். இந்த ஒற்றை கதை போதும் உங்கள் கண்களின் ஓரங்களில் நீர் கும்பி நீராக கொப்பளிக்க. நண்பர்கள், நான் காலத்தினுடைய அருமை கருதி பேச வேண்டிய, ஏன்னா முன்னாடிலாம் 5 டே கிரிக்கெட்டு, அப்புறம் 1 டே 20 20, இனிமேல் டாஸ் போட்டு உள்ளே போய் படுத்துக்க போகிறோம். எல்லாமே அவசர அவசரமா, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டே எதுக்கு? ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக செத்து போகிறோம். உண்மையிலுமே நீங்கள் யாராவது அதை ஏதாவது சிந்திக்கிறோமா? நம்ம
சார், தலவால இலை போட்டு சாப்பாடு போட்ட தமிழ் சமூகத்துல இலை மாதிரியே பிளாஸ்டிக்ல பேப்பர் போட ஆரம்பிச்சிட்டோமே. அவர் ஒண்ணு இல்லை, ஆபீஸ்க்கு போறாரு வந்துருவார், அவரே கிளம்பிட்டாருன்னு கிளம்பிடாதீங்க. இப்ப நல்லா கேட்கணும், அந்த டானிஷ் நாட்டினுடைய சிறுகதை கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய விருதை பெற்ற அந்த சிறுகதை இருக்கு பாருங்க. படிச்ச போதே என் கண்களில் குளமாகிய நண்பர்களே, 300 குடும்பங்கள் அடங்கிய ஒரு கிராமம், அதை தமிழ்ல மொழிபெயர்த்தவர் எஸ் ராமகிருஷ்ணன். புத்தகத்தின் பேர் சிறிது வெளிச்சம், வெளியீடு ஆனந்த விகடன். முதல்ல இங்க இப்ப ஸ்டான் போட்டிருக்காங்கல்ல, அத்தனை பேருக்கு ஒரு கை தட்டுங்க, அது விக்கிது விக்கல, அத்தனை பேரும் இன்னைக்கு புஸ்தகம் வாங்குறதுக்கு சத்தியமா சொல்றேன் சார். காமராஜர் எழுதுறார் சார், ஒரு கோவில் கட்டினா இந்துவுக்கு மகிழ்ச்சி, மசூதி கட்டினா இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, தேவாலயம் கட்டினா கிறிஸ்தவனுக்கு மகிழ்ச்சி, ஒரு பிள்ளைக்கு அறிவு கொடுத்தா நம்ம படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சின்னு எழுதுறாரு. நல்ல வேலை 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தார், MBA படிச்சிருந்தாருன்னா எங்கேயாவது போயிருப்பாரு. என்னைக்காவது இந்த பதிப்பகத்தை பத்தி நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? எத்தனைக்காவது இந்த புத்தகம் விற்கலையேன்னு கவலைப்பட்டிருக்கோமா? அழுத புத்தகம்னு ஒரு சிறுகதை இன்னைக்கு படிச்சிருக்கேன், அதெல்லாம் பின்னாடி சொல்றேன். அடுத்த 25 நிமிடத்தில் பேச்சை முடிச்சிருவேன். அங்க ஒரு வாப்பா என் வாயவே பாக்குறாரு, நீ முதல்ல எப்ப முடிப்பேன்னு சொல்லுன்னு. கவலைப்படாதீங்க, நீங்க எப்படி என் வாயை பாக்குறீங்கல்ல, முந்தானத்து நான் ராத்திரி ஒருத்தன் வாயை பார்த்தேன், அதை சொல்லிட்டுமா? வாழ்க்கையில இன்னமே தூத்துக்குடி பக்கம் நான் பேச போறது இல்லைன்னு வச்சிருக்கேன். அற்புதமான ஊர், நல்ல மனிதநேயம் மிக்க ஊர். 8:40 பேல் சிட்டி எக்ஸ்பிரஸ் பிடிக்கணும், 8:20 பேச்ச பிடிச்சேன், வேகமா கார்ல கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விடணும். வேகமா வந்து என் டிரைவர் சொன்னாரு, சார் உங்க வண்டி போயிருச்சுன்னாரு. என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டது அவன் தான். ஏன்னா தமிழன் எப்போதுமே தான் வீட்டுல கரண்ட் இல்லாட்டியும் 8th வீட்டுல பாத்துட்டுவாம்மா, அப்படி இல்லைன்னா தெருவுக்கே இல்லைன்னா சந்தோஷம் ஆடிடுவான், கூடி கும்பி அடிச்சுடுவான். உங்க வண்டி போயிருச்சுன்னா, ஆனா அவனை பத்தி என்னைய பத்தி அவனுக்கு தெரியாது இல்ல, நான் அடுத்தவன் செலவுலயே ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறவன், உடம்ப பார்த்தாலே தெரியும். நான் சொன்னேன் காலைல 8:30 நான் சென்னையில இருக்கணும், இல்லாட்டி இப்ப பெரிய 7:30 உனக்கும் எனக்கும். உன்னை பேச ஏற்பாடு பண்ணவர்த்த எப்படியாவது ஏற்பாடு பண்ணி ஆமினி பஸ்ல டிக்கெட் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தெரியும் ஆமினி பஸ் எல்லாம் இன்னைக்கு தெருவுக்கு தெருவு கூவி அழைக்கிறாங்க. வெறும் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 3,800 ரூபா தான் டிக்கெட்டு, அது அடுத்தவங்க காசு தானே. எடுத்து கூட்டி வந்து உட்காந்து வச்சுட்டாங்க என்னைய. ஒரு தடவையாவது வாழ்க்கையிலே செமி ஸ்லீப்பர்ல எல்லாரும் டிராவல் பண்ணிடுங்க, அருமையா இருக்கும். ஃப்ளைட் மாதிரியே க்ளோஸ் பண்ணி டோர்லாம் வச்சு ஸ்கிரீன்லாம் போட்டு மார்ச்சரி மாதிரியே இருக்கும், நீட்டவும் முடியாது படுக்கவும் முடியாது, இப்படியே இருக்கணும். நம்ம இதுக்கு போகணுன்னாலும் பக்கத்தில் இருக்க பர்மிஷன் கேட்கணும், அவன் இப்படி படுத்துருவான். நீங்க நம்ப மாட்டீங்க, 8:40 என் பக்கத்துல ஒரு பெரியவரை கூட்டி வந்து உட்காந்து வச்சாங்க. அவர் 65 வயசு இருக்கு, என்னை பார்த்தோன்னு உங்க பேச்சுன்னா உசுருன்னாரு, விட்டுட்டேன். திருப்பியும் 10 நிமிஷம் கழிச்சு உங்க பேச்சுன்னா உசுருன்னாரு, அப்பையும் விட்டுட்டேன். நீங்க எங்க சென்னைக்கு போறீங்களா, உங்க பேச்சுன்னா உசுருன்னாரு. ஏண்டா லூசு போயில, பாண்டிச்சேரியில தான் பேசினதே பேசுவாங்க, 8:30 மேலன்னா தூத்துக்குடியிலயும் அப்படி பேசுறானேன்னு நினைச்சேன். அடுத்த வார்த்தை சொன்னான், சார் நான் கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிட்டுருக்கேன்னா. சார் அதை நம்ம பெருசா தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பாரதியாரே எழுதியிருக்காரு, பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, இன்னைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. நான் சொன்னேன் ஓவாய் நீ சாப்பிட்டுருக்கப்பா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு, எனக்கு கொஞ்சம் வாமிட் வரும்னா. ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆம்னி பஸ்ஸில் ஒரு நல்ல முன்னாடியே கவர் வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன் நோ ப்ராப்ளம்ப்பா அந்த கவரில் எடுத்துருப்பான்னு. சாமி சத்தியமாக சொல்கிறேங்க, ஆம்னி பஸ்ல ஒரு நல்ல பழக்கம் உண்டு, சாவி போட்டு கிளம்புற மாதிரியே நிறுத்திருப்பாங்க. அப்படி 9 மணிக்கு அப்படி எடுத்தோன்னு அப்படின்னாங்க, எடுத்துருவான்னு நினைச்சு வாயை பார்த்தேங்க, எடுக்கலைங்க. 9:40 அப்படின்னாங்க, எடுக்கலைங்க. 10:40 திருநெல்வேலி கொமட்டி எடுத்து பார்த்தா வரல. 12:30 திண்டுக்கல் அப்படின்னா நிறுத்திட்டான். 3:30 ஸ்ரீரங்கம் பெருமாளே அப்படின்னா எடுக்கல. 3:00 ஸ்ரீரங்கத்திலேருந்து இன்னும் அப்படியே உத்து உத்து பார்த்தேன். 6:20 திண்டிவனம் அப்படின்னா நிறுத்திட்டான். 8:10 குரோம்பேட்டை அப்படின்ட்டு ஜிப்பாவில் மடித்து பேகை வச்சுட்டு கீழே இறங்கிட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, முத நாள் ராத்திரி 8:40 அவன் வாயை பார்க்க ஆரம்பிச்சு 7:20 வரைக்கும் காலில் வரைக்கும் அவன் வாயவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் சிரிக்கிறீங்க, நோகாமல் நாளில் பார்த்துருக்கேன் வாயை, எதுக்கு அவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு.
வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இருக்க வேண்டிதான். எவனோ ஒருத்தன் எப்ப வாந்தி எடுப்பாங்கிறதுக்காக எங்க கேமராமேன் அப்படி சிரிக்கிறாரு, கீழே விழுந்து ஆறு தையல் போட்டுருவாங்க. அப்ப பாத்தீங்களா தமிழனை எப்படி இதான் வச்சு செய்வாங்கல்ல அந்த மாதிரி. அதனால இப்ப வாப்பா என் வாயும் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் பாருங்க. இப்ப டானிஷ் சிறுகதைக்கு வரேன். அற்புதமான கதைங்க. ஒரு தாயினுடைய சிறப்பை பத்தி ஒரே ஒரு வரி பேசக்கூடிய கடந்த 10 ஆண்டுகளில் எழுதப்பட்ட மிகப்பெரிய சிறுகதை நண்பர்களே. ஒரு 300 குடும்பங்கள் அடங்கிய கிராமம், வேகமா நான் பேசுறேன், 300 குடும்பங்கள் அடங்கிய கிராமம். அதுல பண்ணையார்னு ஒருத்தர் இருப்பாரு. பண்ணையார்னு உங்களுக்கு தெரியும், கை தட்டினா 10 வண்டி வரும், சாப்பிட்றதுக்கு 2 பணிப்பெண் இருப்பாங்க, தங்க தட்டு வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிடலாம், எல்லா வசதியும் நிரம்பிய அந்த குடும்பத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த வீட்டு எஜமானிக்கும் பண்ணையாருக்கும் கல்யாணம் நடந்து 12 வருடமாயி பிள்ளை பேரு இல்லை. பிறகு அந்த அம்மா கரு உண்டாயி பிள்ளை பிறந்துருச்சு. ஆனா ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, எல்லா வசதியும் பண்ணையார் வீட்டுல இருந்தாலும் அந்த ஊர் வந்து 300 குடும்பங்கள் அடங்கிய ஊரு, ஒரு கிராமம். எழுதப்பட்ட சிறுகதை டானிஷ் நாட்டு சிறுகதை. குடிப்பதற்கு தண்ணி வேணும்னா அந்த வீட்டுல யாரு பண்ணையாரா இருந்தாலும் பணக்காரரா இருந்தாலும் சாதாரணவங்களா இருந்தாலும் குடத்தை எடுத்துக்கிட்டு அவங்களேதான் போய் எடுக்கணும், பணிப்பெண் போக கூடாது. இப்படிதான் கதை தொடங்குகிறது. 12 வருஷம் கழிச்சு இந்த பிள்ளைய பெத்த இந்த தாயினுடைய குழந்தை அப்படியே தொட்டில தூங்கிட்டு இருக்கு. இந்த அம்மா குடத்தை எடுத்து நேரா போறா. இப்ப மணிரத்னம் படம் மாதிரி நீங்க பாக்கணும், தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கா. இங்க உள்ள சங்கர் படம் மாதிரி உள்ள ஒரு நல்ல பாம்பு வந்து இந்த குழந்தைய தொட்டில இருக்க குழந்தைய கொத்திருச்சு. நுரைததும்ப குழந்தையினுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. யமதர்ம ராஜா வந்து அப்படியே அந்த பிள்ளையினுடைய உயிரை எடுத்துக்கிட்டு போறான். நான் வேகமா சொல்றேன், என்னோட பின்தொடர்ந்து வரணும். இந்த தாய் வரா, குடத்தை கீழே போடுறா, தான் குழந்தை செத்து கிடக்கிறத பார்த்து கதறிடா. அந்த சிறுகதை தொடங்குகிறது நண்பர்களே. எய்த்த வீட்டுக்காரி ஓடி வந்து சொல்றா, ஏன் அழுகிற, இப்பதான் உன் குழந்தையினுடைய உயிரை யமதர்மன் எடுத்துட்டு போறான், நீ சீக்கிரம் போய் குழந்தையுடைய உயிரை மீட்டுக்கிட்டு வானா. அந்த சிறுகதையினுடைய 2வது அத்தியாயம் அப்படியே தொடங்குகிறது. அவள் ஓட தொடங்குகிறாள். கள்ளி செடின்னு இருக்கும்ல, ஏன்னா இப்ப அடுத்த தலைமுறைக்கு செடின்னா முதல்ல என்னன்னு சொல்லணும், அப்புறம் கள்ளி செடினா என்னன்னு சொல்லணும். முள்ளு முள்ளா இருக்கும், அது கை தட்டி கூப்பிடுது, ஏன் அழுகிற, என் பிள்ளையோடைய உயிர் வேணும், யமதர்மன் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா ஒரு நிமிஷம், மனுஷன் நான் செழிப்பா இருந்த போது மருந்துக்கு பயன்படுத்தினான், இப்ப நான் வாடினோன்னு மருந்தும் பயன்படுத்துறது இல்ல. ஒரு நிமிஷம் உன்னுடைய குழந்தைய என்னை நினைச்சு கட்டி அழுகு, உன் பிள்ளையினுடைய உயிரை சொல்றேன்னா தெரியுமில்ல, முள்ளு முள்ளா இருக்கும், அந்த தாய் கொஞ்சம் கூட சரணப்படல, 5 நிமிஷத்துல கட்டி அழுதா, உடம்பெல்லாம் குண்டூசி குத்தினா ரத்தம் வர்ற மாதிரி, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சின்ன சின்ன அப்படியே பபுள் பபுளா ரத்தம். இங்க இருந்து 3வது கிலோமீட்டர்ல உன் குழந்தையுடைய உயிர் இருக்குன்னா சந்தோஷத்துல ஓட தொடங்கினா, அடுத்த 1 கிலோமீட்டர் போயிட்டா வலது பக்கமா இடது பக்கமா எப்படி போடணும்னு தெரியல, அழ தொடங்கினா ஒரு கிணறு கை தட்டி கூப்பிடுது. சிறுகதையினுடைய 3வது அத்தியாயம். என்னை மனுஷன் வசதியா இருந்த போது பயன்படுத்தினா, நான் இப்ப வற்றி போயிட்டேன், ஆனா உன் குழந்தையுடைய உயிர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் கண்ணீரால என்னை நிரப்புங்குது. அவ அடங்க தொடங்கிறா, 10 சொட்டு 10 சொட்டு ஊத்து பெருக்கெடுத்து கிணறு நிரம்பிருச்சு. இங்க இருந்து அடுத்த 1 கிலோமீட்டர்ல ஒரு தோட்டத்துல உன் குழந்தையுடைய உயிர் இருக்குன்னா வேக வேகமா ஓடுறா. அந்த 3வது கிலோமீட்டருக்கு போனோன்னு இடது பக்கமா வலது பக்கமானு தெரியல, வானத்துல ஒரு கழுகு வட்டமிட்டது கீழே இறங்கி வருது. வாட் இஸ் த ப்ராப்ளம்னு கேட்டது. கழுகு இங்கிலீஷ் பேசினதா கேட்காதீங்க, அது நானா சேர்த்தது. இவ ப்ராப்ளத்தை சொன்னா, அது சொன்னது, ஓ 2 கண்ணையும் எனக்கு கொடுத்துட்டா நான் சொல்லுவேன் குழந்தையுடைய உயிரை பத்தி. கொஞ்சம் கூட அந்த தாய் சலனப்படலை, தன் 2 விழிகளையும் கெடுத்து கழுகுக்கு கொடுத்தது. இங்கேருந்து 15வது வழி வடப்பக்கம் திரும்பு, ஒரு மலர் தோட்டம் இருக்கு, அதுல உன் குழந்தையுடைய உயிர் இருக்கு. இவ 15வது அடி போனா தோட்டத்துக்குள்ள உள்ள போகும்போது வாசல்ல யமதர்மன் இப்படி கையை நீட்டி நில்லுன்னா, இந்த தாய் உணர்ச்சி பெருக்கில் இருந்தா, உடம்பு முழுக்க இரத்த குவியல், 2 விழிகளை திறந்தவளோடு யமதர்மன் சொன்னா என்ன வேணும்னு கேட்டா, என் குழந்தையுடைய உயிர் வேணும்னா. அடுத்த வார்த்தை யமதர்மன் சொன்னா, கவலைப்படாத, உள்ள 1000 மலர்கள் இருக்கு, ஒவ்வொரு மலருக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிர் இருக்கு, ஏதேனும் ஒரு மலரை தான் நீ போய் பறிக்கணும், அப்படி பறிக்கிறது உன் குழந்தையுடைய உயிரா இருந்தா நீ திருப்பி கூப்பிடலாம்னா. கொஞ்சம் கூட அந்த தாய் சலனப்படல, இப்ப உணர்ச்சி நிலையில இருக்கா, இரத்த குவியல், விழிகளை இழந்துட்டா, கண்ணீர் முழுக்க கண்ணீர், நேரா போனா 6வது வரிசையில இருக்கக்கூடிய 7வது மரலை பெருங்கினா,
ரெண்டு வயது குழந்தை அம்மா என்று கழுத்தை கட்டி கொண்டது. இப்போது அந்த தாய் இன்முகத்தோடு வருகின்றார். சிறுகதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். கடந்த 10 ஆண்டுகளில் தாயின் மேன்மையை சொன்ன அந்த சிறுகதை. யமதர்மன் கேட்கிறான், 1000 மலர் இருந்தது, உனக்கு கண்ணு இல்ல, உணர்ச்சி நிலையில இருக்க, இந்த 6வது வரிசையில இருக்கக்கூடிய 7வது மலர் தான் உன் குழந்தையுடைய உயிருங்கிறது எப்படி உனக்கு தெரியும்? ஒற்றை வரியில் அந்த சிறுகதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அந்த தாய். நான் என்னை துறந்தால் என்ன, என் விழிகளை இழந்தால் என்ன, நான் அறிவு நிலை துறந்து உணர்ச்சி நிலையில் இருந்தால் என்ன, ஒரு குழந்தையினுடைய வாச பரிசம், ஒரு குழந்தையினுடைய வாச பரிசம் தாய்க்கு தெரியவில்லை என்றால் இந்த மண்ணில் யாருக்கு தெரியும்? எனவே என் குழந்தையின் வாச பரிசத்தால் பெற்றேன். இத படிச்சோன்னு நான் வியந்து போயிட்டேன். டேனிஷ்ல எப்படி ஒரு சிறுகதையான்? இல்லை நண்பர்களே, கோவில்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு கரிசல் காட்டில் பிறந்த ஒருவன் எழுதிய சிறுகதை என் நெஞ்சை குளமாக்கியது நண்பர்களே. அவன் பெரிய எழுத படிக்க தெரியாதவன், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். ஒரு வார பத்திரிகையில், அந்த பத்திரிகை பேரு சொல்றேன், குமுதம், ஒரு பக்க கதையில தொலைச்சிட்டான். அந்த வாசகனுக்காக ஆரம்பத்திலே நீங்க ஒரு கைத்தட்டு கொடுங்க தயவு செய்து. அவன் பேர் என்ன, ஊர் என்ன, எதுவும் தெரியாது எனக்கு. காலை 5:30 சிறுகதை தொடங்கிருச்சு. காலை 5:30 வழக்கம் போல ஓட்டுநர் ஊதுபத்தி கொளுத்தி ஸ்டேரிங்கை பிடித்தார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். நடத்துனர் டிக்கெட் கொடுத்து கொண்டே வந்தார். 8 பிரயாணிகள், 7 பிரயாணிகளுக்கு கொடுத்தார். 8வது பிரயாணி 83 வயதுடைய கிழவி. வண்டி எங்கு செல்கிறது? இங்கிருந்து தென்காசி நோக்கி. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு டிக்கெட் தாருங்களேன். வாங்கி பார்த்தால் 500 ரூபாய் பணம், 60 ரூபாய் மட்டுமே ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த கிழவியிடம் சில்லறை இல்லை. கொஞ்சம் கூட வெறுக்காத அந்த நடத்துனர் சக பிரயாணி 7 பேரிடம் 500 ரூபாயை கொடுத்து சில்லறை இருக்கிறதா, சில்லறை இருக்கிறதா என்று கேட்டான். 6வது பிரயாணி மட்டும் கெட்டிக்காரன். பொதுவாக சில்லறை இல்லை என்று சொன்னால் அரசாங்க பஸ்ஸில் சாவுகிராக்கி என்று சொல்லி இறக்கி விடுவீர்களே. காலை 6 மணிக்குள் ஏன் எங்கள் உயிரை எடுக்கின்றீர்கள்? அடுத்த வார்த்தை நடத்துனர் பேசுதான் சிறுகதை முடிச்சுட்டான். நான் அரசாங்க பஸ்ஸில் நடத்துனராக வேலைக்கு சேர்ந்து 8 வருடம் ஆகிவிட்டது. 7 வருடமாக யாரிடமும் சில்லறை இல்லை என்றால் இறக்கி விடுவேன். ஆனால் இப்போது 6 மாதங்களாக அப்படி என்னால் செய்ய முடியவில்லை. 6 மாதத்திற்கு முன்பாக என் தாயார் மதுரையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு என் அண்ணன் வீட்டிற்கு ஊர் திருவிழாவுக்கு சென்றார். திருவிழா முடிந்தது. வழக்கம் போல என் அண்ணன் எங்கள் அம்மாவை பேக் செய்து என் ஊருக்கு அனுப்பினான். பேருந்து நிலையத்தில் மனைவிக்கு தெரியாமல் 500 ரூபாய் பணத்தை கொடுத்தார். பேருந்தில் டிக்கெட் எடுக்கின்ற வரை நின்று கொண்ட என் அண்ணன் வீட்டுக்கு திரும்பினான். நடத்துனர் சில்லறை இல்லை என்பதால் என் தாயாரை எங்கோ வழியில் இறக்கிவிட்டிருக்கிறார். இறக்கிவிடப்பட்ட என் தாயார் இன்று வரை வீடு வந்து சேரவில்லை. என் தாயாருக்காகவும் சில்லறைக்காகவும் நான் அலைந்து கொண்டே இருக்கிறேன். இந்த கதைகளை படிக்கும் போது மனசு எப்படி இருக்கு? அப்ப இவன் டேனிஷ் தான் பெருசா நினைச்சேன், அவனை விட ஒருத்த மேல போறான். அப்ப நான் இங்க என்ன சொல்றேன், தாயினுடைய சிறப்பை பத்தி தெரியணும்னா பிள்ளைகளுக்கு வெறும் இந்த டிவி பார்க்கறது, ரேடியோ பார்க்கறது, வாட்ஸ்அப்ல எவனோ அனுப்புறது, தயவு செய்து புத்தகங்களை படிக்க சொல்லுங்கள், புத்தகங்களோடு பேச கற்றுத்தாருங்கள். தயவு செய்து சாயந்தரம் ஒரு 20 நிமிஷமாவது உங்கள் பிள்ளைகளோடு பெற்றோர்கள் பேசுங்க. ஒரு காலத்துல எல்லாம் எங்க பாட்டி எங்க வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் 6 மணி ஆச்சுன்னா கைகால் கழுவி கொள்ள பக்கம் கதவழிச்சு வாசப்பக்கம் திறந்து வை, மகாலட்சுமி வரா, மகாலட்சுமி வராம்பா. இப்ப எல்லா வீட்டுலயும் கொள்ள பக்கம் கதவழிச்சு லைட்டை ஆஃப் பண்ணி மயான பூமி மாதிரி 6:30 கதவை திறந்து மகாலட்சுமியை கூப்பிடுறாங்க. இந்த சைஸ்ல அதுலயும் 7:30 மேல அழ ஆரம்பிச்சாளுங்கன்னா 11 மணி வரைக்கும் அழுகிறாளுங்க. நான் கூட அன்னைக்கு எங்க வீட்டுல கேட்டேன், ஏண்டி அவளாவது எபிசோடுக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அழுகிறா, நீ மாசம் 2000 ரூபாய் கொடுத்துட்டு ஏண்டி அழுகிறேன்னு. இது புரிஞ்சாதான் நீங்க கைத்தட்ட முடியும். எல்லாமே நம்ம பழக்கத்தை விட்டு போயிட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், பெற்றோர்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் சொல்றேன்,
நம்ம ஊர்ல அப்பாவுக்கு கிடைச்ச மரியாதை இன்னும் கொஞ்சம், அம்மாவுக்கு கிடைச்ச மரியாதை இன்னும் கொஞ்ச நாள் அப்பாவுக்கு கிடைக்காம இருக்கு. அப்பானாலே நாலு விஷயம் தான் நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வரணும், பிள்ளைங்களை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்கணும், ஒய்ஃபை பார்த்து செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்கணும், வேற ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டு படுத்து தூங்கி போற அவர் லாஞ்சில வந்து போற இயந்திரம் இல்ல அப்பா. ஒருத்த வார்த்தையில அப்பாவை பத்தி சொல்றேன், எவனோ ஒருத்தன் ரெண்டு வரியில அப்பாவை பத்தி எழுதிருந்தான், அது ஒண்ணு போதும் இன்றைய புத்தக விழாத. அழுதும் அடம் பிடித்தும், அழுதும் அடம் பிடித்தும், அழுதும் அடம் பிடித்தும், பிள்ளை கேட்டால் நிலாவையே கொண்டு வந்து தருவான், அவன் தான் அப்பா. இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல அம்மாக்கள் பிள்ளைங்களை இடுப்புல வச்சுப்பீங்க, அப்பா தோல்ல வச்சுப்பான். ஏன் தெரியுமா, நீங்க அன்பு வயப்பட்டவங்க. அப்ப ஏன் தோல் மேல தூக்குறான்னா, நான் பார்த்ததை விட என் பிள்ளை இன்னும் 2% இந்த உலகத்தை கூட பாடுறான்னு சொல்றவன் தான் அப்ப. நான் அப்படியே இங்கிருந்து இன்னும் மேல உச்சிக்கு போறேன். நீங்க எல்லாமே நம்ம ஊர்ல சொன்னா, கடியாப்பட்டியில சொன்னா, சென்னையில சொன்னா, திருச்சியில சொன்னா, நாகப்பட்டினத்துல சொன்னா, கோயம்புத்தூர்ல சொன்னா, திருப்பூர்ல சொன்னா கேட்க மாட்டோம். அமெரிக்காக்காரன் சொன்னாதான் நொன்னைக்கு ஏறும். ஆபிரகாம் லிங்கனுடைய வரலாறு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பாவுடைய வேல்யூ சிஸ்டம் பத்தி எழுதியிருக்கான். அவர் பதவி ஏத்துக்கிட்டாரு ஜனாதிபதியா. பதவி பிரமாணம் முடிஞ்சோன்னா 50 நிமிஷம் மேலே நின்று பேசுறாரு. 51வது நிமிடம் எதிர்கட்சி தலைவர் எந்திரிக்கிறாரு. மிஸ்டர் லிங்கன், நீங்க ரொம்ப பேசிட்டீங்க, ஓத்து எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம், நான் காலில் போட்டிருக்க செருப்பு உங்க அப்பா தைச்சு கொடுத்தது மறந்துடாதீங்கன்னாரு. லிங்கன் திருப்பியும் டயஸ்லேருந்து போடியத்துக்கிட்ட வந்து, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஹம்பிள் ரிக்வஸ்ட் எகைன், நான் 2 மினிட்ஸ் பேசணும், எனக்கு பிளீஸ் பர்மிட் பண்ணுங்க. நல்ல வேலை அமெரிக்க ஜனாதிபதியா பதவியேற்றுக்கிற இன்னைக்குன்னா ஒரு கூலி தொழிலாளிக்கு பையனா பிறந்தேங்கிறத நல்ல நேரத்தில் நினைவுபடுத்திட்டாரு. அவருக்கு கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப டாப் உச்சிக்கு போனான். 2வது விஷயம், எங்க அப்பா என்னைக்கோ தைச்சு கொடுத்த செருப்பு இன்னி வரைக்கும் அவர் காலை பத்திரமா பாதுகாக்குதுன்னா உண்மையான உழைப்பாளியுடைய மகன் தான் அமெரிக்க ஜனாதிபதிங்கிறதையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவுபடுத்திட்டாரு, ரிமைண்ட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ. எஸ்கியூஸ் மீ, இந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்க வெளியில வரும்போது பர்சனலா நம்ம பேசும்போது உங்க செருப்பை என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம்னா கொடுங்க, உங்க செருப்பை ஏதாவது ப்ராப்ளம்னா கொடுங்க. ஏன்னா நானும் நல்லா தைப்பேன், நானும் செருப்பை நல்லா தைப்பேன். ஏன்னா எங்க அப்பா எனக்கு செருப்பு தைக்கவும் சொல்லி கொடுத்துருக்கான், இந்த தேசத்தை ஆள்றதுக்கும் சொல்லி கொடுத்துருக்கான். அதான் தான் எங்க அப்பன் தான். சரி, இப்படி கதைகளை விட்டுட்டு கவிதை பக்கம் போறேன். இந்த படிச்சு கிழிப்பாங்க மாதிரி பாருங்க, அது மாதிரி படிச்சு கிழிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு 2-3 கவிதை இன்னைக்கு படிச்சதை சொல்றேன். சரியா 8:45 என்னுடைய பேச்சு நிறைவாகும். ஏன்னா பேச்சே இடியாப்ப மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வளம்புரிஜான் சொல்லுவாரு. வார்த்தை சித்தர்னு பேரு. ஏன்னா இடியாப்பன்னா எங்க தொடங்கி எங்க முடிக்கிறான்னு இந்தியாவில எவனுக்குமே தெரியாதான். பேச்சு எப்படிதான் இருக்கணும்னாதான், குழாக்குட்டு மாதிரி இருக்கணுமா, அரிசிமா தேங்காப்பு, சிரிப்பும் சிந்திப்பும் இருக்கணும்னு கைத்தட்டுற 2 பேருக்கும் நன்றி. அது கோஸ்ட் கிரெடிட் வளபுரிஞ்சா எப்படி வார்த்தையில விளையாண்டார் பாருங்க. இப்ப பாருங்க கவிதை. பகலில் பிறந்த குழந்தை இரவில் அடும், இரவில் பிறந்த குழந்தை பகலில் அடும், இந்தியாவோ நள்ளிரவில் பிறந்த குழந்தை நாளெல்லாம் அழுகிறது. யாரோ ஒருத்த பேர் தெரியாதவன் எழுதியிருக்கா. வாக்கரிசி கூட உணவானது, வாக்கரிசி கூட உணவானது, சுடுகாட்டு சித்தரும்புக்கு. அடுத்து ஒருத்தன் சூப்பர், அரசியல்வாதி அழுக்கானவர் தான், அரசியல்வாதி அழுக்கானவர் தான், ஆனால் அவர் வருகையால் எங்கள் தெரு சுத்தமாச்சு. அடுத்து வெக்கம்னு ஒரு கவிதை சார், தயவு செய்து இதுக்கு எல்லா ஆம்பளைங்களும் கைத்தட்டணும். வெக்கம் கவிதை பேரு. ஜவுளிக்கடை பொம்மைக்கு, ஜவுளிக்கடை பொம்மைக்கு ஆடை கட்ட நினைக்கும் ஆண்கள் நிஜ பெண்களுக்குன்னு ஒரு கேள்வி இப்படி போடுறாங்க. இது நுட்பமா தான் படிக்கணும். ஜவுளிக்கடை பொம்மைக்கு ஆடை கட்ட நினைக்கும் ஆண்கள் நிஜ பெண்களுக்குன்னு ஒரு கேள்விக்குறி போடுறான். தலைப்பு அவலம்னு வச்சான். அடுத்து இன்னொருத்தன் எழுதியிருக்கான் சார், உலக வரைபடம், இந்தியா அதன் கீழே இலங்கை,
உலக வரைபடம் இந்தியா, அதன் கீழே இலங்கை. பார்த்தால் எனக்கு எப்படி தோன்றுகிறது? இந்திய தாயின் கடைசி கண்ணீர் துளி இலங்கை. இந்திய தாயின் கடைசி கண்ணீர் துளி இலங்கை. முடிச்சுட்டான் கவிதை. அடுத்து ஒருத்தன் எழுதியிருக்கான். நீங்க நினைச்சு பாருங்க, இந்த சின்ன சின்ன கவிதைகள் மூலம் நம்ம படிக்கும் போது உலகத்துல சொல்ல வேண்டிய பெரிய விஷயத்த ஒரு கவிதை சொல்லுது. ரெண்டு சிறுகதைகள் தாய் தகப்பனுடைய மேன்மையை சொல்லி தருது. தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை எப்படி தெரியுமா சார், எங்க பிளாட்ல நான் பாக்குறேன் சார், போன சண்டே நடந்தது. அப்பா பிள்ளைய போட்டு ரெண்டாம் கிளாஸ் படிப்பான் அந்த பையன், போட்டு சலாச்சலார்னு அடிக்கிறான். எய்த்த பிளாட்ல இருந்து ஒருத்தன் ஓடி வந்து, ஏன்டா பிள்ளைய அடிக்கிறேன்னா, 2 லட்சம் ரூபா கொடுத்து சேர்த்துருக்கேன், மாசம் 2000 ரூபா ஃபீஸ் கட்டுறேன், நான் ஒரு பெரிய கம்பெனில ஹெட்ஹெச்ஆரா இருக்கேன், ஆனால் இவனுக்கு என்ன ராஸ்கல், இவ்வளவு சொல்லி கொடுத்தும் சண்ணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தரல, சண்ணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தரலன்னா. அவன் சொன்னான், லூசு பையல, அவனுக்காவது சண்ணுக்கு மூணுக்கு வித்தியாசம் தரல, உனக்கு ஓ சன்னு எது ஏ சன்னு எதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறான். ஏன் தெரியுமா, அடுத்த தலைமுறையை நம்ம மேதையாக்கணும்னு நினைக்கிறோமே தவிர மனுஷன் ஆக்கணும்னு என்ன நினைக்கல. அனுபவப்பட்டு அங்க யாரோ ரசிக்கிறாங்க. இப்ப நான் ஒண்ணு படிச்சேங்க, அப்படியே செத்து போயிட்டேன். அரசாங்க அதிகாரி இந்த தென்கட்சியார் எழுதுவார்ல கலகல கடைசி பக்கம் மாதிரி, எங்கேயோ படிச்சது என் நினைவுக்கு இப்ப வருது. அரசாங்க அதிகாரி எதிர்மறை சிந்தனை கதை பேரு. அரசாங்க அதிகாரி எதிர்மறை சிந்தனை கதை பேரு. அவர் ஒரு பெரிய ஆபீஸ்ல தலைமை பொறுப்புல இருக்காராம். 30 வருஷம் வேலை பார்த்துட்டாராம். வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போனாராம். 600 பேருக்கு அதிகாரியா இருந்தவரை 600 பேருக்கு அதிகாரியா இருந்தவரை 16 பேரை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அப்ப அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு தெரியுமில்ல, ஏன் என்ன புரியுதா எப்படி பேசியிருப்பாருன்னு, அது உங்க உங்க கற்பனை சுருளுக்கே விட்டுடுறேன். இருந்தாலும் வந்த 16 பேருக்கு எஸ்கேசி அரசாங்க ஆபீஸின் நிரந்தர டிஃபன் அதுதான். எஸ்கேசினா வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் காரம் காஃபியா கொடுத்து அமுச்சோன்னு கை தட்டி மனைவியை கூப்பிட்டார் அதிகாரமாக. நான் அரசாங்கத்தில் 30 ஆண்டு வேலை பார்த்திருக்கிறேன், நாளை முதல் வேலைக்கு செல்லவில்லை என்றாலும் வீட்டையே ஆபீஸாக மாற்றப் போகிறேன். மனைவி, ஐயோ லூசு. நான் சொல்லலை சிறுகதை. மனைவி, ஐயோ லூசு. டெய்லி ஆபீஸுக்கு போயிடுவான், 8 மணி நேரம் நிம்மதியா இருந்தேன், இப்ப 24 மணி நேரமும் என்னை கொல்ல போறானே. மறுநாள் பொழுது விடிந்தது, மனைவியை கூப்பிட்டான், இங்கே வா, நான் அரசாங்க ஆபீஸின் தலைமை அதிகாரி, நீ மனைவியாக இருந்தாலும் வேலை நேரத்தில் 10 முதல் 6 வரை என்னோடு நேரில் பேசக்கூடாது, இந்தா 1 பேப்பர், இந்தா 10 பேடு, எதுவாக இருந்தாலும் எழுதி உள்ளே அனுப்பு. மனைவி, நாசமாக போவா என்று சொல்லியே உள்ளே போனார். நான் இல்லை கதையில. அன்றைய தினம் அவர்களுடைய திருமண நாள். மனைவி வேண்டுகோள் வேலை நேரம் என்பதால் பேப்பரில் எழுதி கணவனுக்கு அனுப்பிவிட்டார். அன்புடன் சமர்ப்பிக்கப்படுகிறது. இன்று நம்முடைய திருமண நாள், ஹோட்டலுக்கு செல்லலாமா? அவன் என்ன எழுதியிருக்கணும், போலான்னா போலன்னு எழுதியிருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு எழுதியிருக்கணும். குறிப்புன்னு போட்டு சென்ற மாதம் சென்று வந்த தேதி குறிப்பிடப்படவில்லை, எனவே கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. அடுத்து ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்தாலாம். இன்று இரவு நாம் குடும்பத்தோடு சினிமாவுக்காவது செல்லலாமா? அதையும் படிச்சுட்டு வந்தால் போலான்னா போலான்னு எழுதியிருக்கலாம், இல்லைன்னா இல்லைன்னு எழுதியிருக்கலாம். கீழே குறிப்புன்னு போட்டு எழுதினானா, நம்மை போன்ற நடுத்தர குடும்பம், ஒரே அரசாங்க வருமானத்தை நம்பி உள்ளவர்கள், இனி சினிமாவுக்கு போவது ஏற்புடையது அன்று, வீட்டிலேயே திருட்டு சீடிக்கு ஏற்பாடு செய்யப்படும். அவ பார்த்தாலாம், இனிமே இவனோட வாழ முடியாதுன்னு நினைச்சு ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து, கேஷுவல் லீவ், என் தாயார் வீட்டுக்கு செல்கிறேன், 10 நாள் விடுப்பு வேண்டும். அதுக்கும் அந்த நோட்டுன்னு போட்டு எழுதினானா, மாற்று ஏற்பாடு செய்து விட்டு செல்லவும். அடுத்த வரிதான், இப்படி எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களை திருத்தவே முடியாது. கலகல கடைசி பக்கம். சின்ன விஷயங்களை படிக்கும் போது எவ்வளவு பெரிய விஷயம் சார். நான் இப்ப இன்னைக்கு வரும்போது ஒரு 2-3 புஸ்தகம் அப்படி எடுத்து பரட்டினேன் சார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாமா?
அங்க பேசலாம் பேசலாம். அதுவும் தமிழ்நாட்டில் என்னை பார்த்து நயன்தாராக்கு அப்புறம் என்னை அணுகுவா ரசிக்கிறது இங்க நாங்க அடையப்பா. ஒரு பேச்சாளருக்கு இவ்வளவு உற்சாகம் வேற எங்கேயும் கிடைக்காது. கரெக்டா எடுக்கிறீங்களா? எல்லாம் ஆஃப் பண்ணி உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்கு. நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு சிறுகதை சொல்றேன், இன்னைக்கு படிச்சு எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்க தயவு செய்து சிறுகதைக்கு முன்னாடியே அந்த புஸ்தகங்களை வாங்கி போய் படிங்க தயவு செய்து. இந்த நாட்டில் இன்னமும் சொல்றேங்க, இந்த சிறுகதைக்கு முன்னாடி இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள்னு புஸ்தகம் படிச்சேங்க, அதுல நடந்த நாலு விஷயத்தை சொல்லிடுறேங்க. மறைக்கப்பட்ட உண்மைகள்னு இந்த வாவுசி வாவுசின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமில்ல? ஏன்னா வாய்ப்பு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அப்பா பேர் உலகநாதன் பிள்ளைங்க, பையன் பேர் வாவு சிதம்பரம் பிள்ளைங்க. எப்படி சாப்பிடுவாராம்? தங்கத்தட்டில் வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிடுவாராம். ஏழாம் கிளாஸ் கொண்டு போய் பையனை சேர்த்து விட்டு வாங்கினாராம் கடக்க பிள்ளைகிட்ட. கடக்க பிள்ளை ஓடி வந்து சொன்னா, ஐயா சேர்க்க முடியாது ஐயா. ஏண்டா? 12 பேர் தான் பள்ளிக்கூடத்துல பர்மிஷன், ஏற்கனவே 12 பேர் படிக்கிறாங்க. இல்ல அப்படியா? நம்ம பின்னாடி கொல்லப்புறம் இருக்க நிலத்துல 5 ஏக்கரை உழு, 3 பில்டிங் கட்டு, அதுல 2 வாரியார விலைக்கு வெயி, என் பிள்ளைய படிக்க வைனாரா. 7ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னு சொந்த பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சவர் தான் உலகநாதன் பிள்ளை பெற்ற வாவு சிதம்பரம் பிள்ளை. அத்தனை சொத்தையும் வித்து சுதேசிய கப்பல் நடத்தி ரெட்ட ஆயுள் தண்டனை பெற்று சிறை தண்டனைக்கு போனவர் வாவு சிதம்பரம் பிள்ளை. 5.5 வருஷம் சிறை தண்டனை முடிச்சு வெளியில வர்றார் கண்ணமனூர் சிறைச்சாலை. ரிசீவ் பண்ண எத்தனை பேர் தெரியுமா போனாங்க? பெருங்கூட்டம். பிரிட்டிஷ் போலீஸ் 3,300 பேர் நின்னானா வத்தலகுண்டுலேருந்து சென்னை வரைக்கும் கொழுந்து விட்டு எரியுமேன்னு. மறைக்கப்பட்ட உண்மைகள் புத்தகத்து பேரு. சொத்தை விற்று சுதேசிய கம்பெனி விற்று 5.5 வருஷம் சிறைச்சாலையில் என் தேசத்தினுடைய பாரத மாதாவினுடைய விலங்கை உடைப்பதற்கு சென்ற வாவூசியை சிறைச்சாலையில் இருந்து வரவேற்க 4 பேர் சென்றார்கள் தோழர்களே. ஒருவர் அவர் தொட்டு தாலி கட்டிய மனைவி, இன்னொருவர் அவருடைய தம்பி, இன்னொருவர் அவர் சமூகத்தில் தோன்றிய வள்ளிநாயகம், இன்னொருவர் 17 அடி இடைவெளியில் இருந்து என்ன பிள்ளைவால் கண்களை சுருக்கி சுருக்கி பார்க்குறீங்க, என்னையே தெரியலையா? உங்களுக்கு முன்னாடி 21 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனே இந்த சிவம் பேசினா, இந்த சிவம் பேசினா தமிழ்நாட்டில் சவம் கூட எழுந்திருக்கும் பாங்களே, அந்த சுப்பிரமணிய சிவா தொழுநோயோடு வந்திருக்கேன்னா. ஆனா இப்ப கூச்சமே இல்லாம வந்து நானும் வாவுசியும் ஒண்ணுதான் பேசுறீங்க. ஆனா பாவம், நீங்க எல்லாம் ஃப்ரீசர் பாக்ஸ் மாதிரி இன்னும் பயந்துகிட்டு தான் இருப்பீங்க. காமராஜர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர், 2 முறை முதலமைச்சர். அவர் செத்ததுக்கு பிறகு கையில இருந்தது 60 ரூபாய் பணமும் 6 கதர் சட்டையும். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒத்த விஷயம் சொல்றேன். சென்னையில இதோ இந்த தாம்பரத்தை நோக்கி போறாரு சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது, அவ்வைங்கிற தொடக்கப்பள்ளியினுடைய விழாவுக்கு போகும்போது சொல்லிட்டாங்க, அந்த பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டினது ஜீவானந்தம். ஜீவானந்தம் கம்யூனிஸ்ட் கட்சி, இவர் காங்கிரஸ் கட்சி. நேரா ஜீவா வீட்டுக்கு விடுறான்னாரு. கூட்டணியே இல்லாம கூட்டணியை நேசிச்சிருக்காரு காமராஜர். புரியுதா உங்களுக்கு? ஜீவா கேட்டாராம், ஏன் அவர் இப்ப என் வீட்டுக்கு வராருன்னாராம். உள்ள போய் ஏன் வந்தா என்னன்னாராம். நீ முதலமைச்சர், வந்தா உட்காந்து வைக்கணும்ல, என் வீட்டுல சேர் இல்லைன்னாராம். அது இல்லைன்னு சொன்னது பெருசு இல்ல, குடத்தை திருப்பி போட்டு பின்னாடி இருக்கும்ல அதுல உட்காந்தாரா காமராஜர். உட்காந்தன்னு சொன்னாராம், ஜீவா நான் போற பள்ளிக்கூடத்துக்கு நீ தான் அடிக்கல் நாட்டிருக்க, என் கார்ல ஏறி 2 பேரும் சேர்ந்து போவோம் விழாவுக்குன்னாராம். இல்ல வர முடியாது நீங்க போங்கன்னாராம். ஏன்னாராம்? இல்ல வர முடியாது நீங்க போங்கன்னாராம். எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உட்காந்துருக்கேன் வான்னாராம். இல்ல நான் வர முடியாது நீங்க போங்க, நான் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னாராம். ஏன் அண்ணாராம்? இல்ல அங்க வரணும்னா 4 பேர் வர்ற இடம், கட்டுறதுக்கு வேட்டி வேணும்ல, காய போட்டிருக்கேன்னாராம். காமராஜர் கேட்டாரா, 3 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல்ல பொதுக்கூட்டம் பேசிட்டு 1816 ரூபாய் பணம் கொடுத்தாங்களே, அந்த பணத்துல என்ன பண்ணாரா?
இல்ல காமராஜ், அது கட்சிக்கான காசே தவிர என் வேட்டிக்கான காசு இல்லைன்னா. இந்த மாதிரி தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கோ, நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ணா அண்ணான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவருடைய அறிவுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அண்ணா பேசிக்கிட்டு இருக்கும் போது அவமானப்படுத்தணும்னு ஒருத்த மேடையில வந்து சொன்னானா, ஏபிசிடி இந்த நாலு வார்த்தை யூஸ் பண்ணாம ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டெம்பரா 100 வார்த்தை சொல்லுங்கன்னு அண்ணா அடுத்த நிமிஷம் சொன்னாரா, எழுதிக்கோ 1 2 3 4 5 99 சொன்னாரா, இன்னும் ஒரு வார்த்தை நானா ஸ்டாப் போட்டுக்கொண்டார். அண்ணா தேர்தலில் நிற்கும் போது அவர் பிறப்பை பத்தி காஞ்சிபுரத்துல செவுத்துல ஒருத்தன் தப்பா எழுதினானா, அதை படிச்சோன்னு நம்மளா இருந்தா கோர்ட்டு வரைக்கும் போயிருப்போம், சிட்டி சிவில் கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அண்ணா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எழுதி போட்டிருக்கான் சரி, இரவு நேரத்தில் படிக்கிறவங்க கஷ்டப்படுவாங்களே, இங்கே ஒரு லைட்டை போடுறான்னாராம். இந்த காமராஜரும் இந்த ஜீவாவும் இந்த அண்ணாவும் இருந்த நாற்காலிக்கு தான் அடுத்து நம்ம ரஜினியும் கமலும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ குஷ்பு நமிதா இவங்கெல்லாம் வேற கொள்கை பிறப்பு செயலாளராக வேற இருக்காங்க. விளங்குமாடா இந்த நாடு? ஏன் கை தட்டவங்களாம் கையை கட்டி உட்கார்ந்துருக்கீங்க? என்றைக்கு ஒரு தேசம் படித்தவர்களுக்கு மரியாதை செய்கிறதோ, நான் தைரியமாக சொல்கின்றேன் நண்பர்களே, சுதந்திரம் அடைந்த 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா செய்த ஒரே நல்ல காரியம் அப்துல் கலாம் என்கின்ற ஒற்றை மனிதனை ஜனாதிபதி ஆக்கியதை தவிர எந்த கும்பையும் நாம் செய்யவில்லை. படிச்சவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஒழுக்கமானவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? அறம் சார்ந்தவன் முன்னுக்கு வர வேண்டாமா? இதையெல்லாம் பேசினா மணிகண்டனுக்கு இப்ப சமீபமா பிபி வந்துருச்சுங்கிறாங்க. சரி போட்டோம், ரெண்டு சிறுகதையோடு பேச்சை முடிக்கிறேன். இவ்வளவு பெரிய வால்யூம் சார், 133 கதை படிச்சேன் இன்னைக்கு மத்தியானம் 2 மணியிலிருந்து. சரியா நான் வர்ற 5:10 130 கதை படிச்சேன். அந்த 130 கதையில 2 கதையை மட்டும் சொல்லி என் பேச்சை நிறைவு செய்த 2 நிமிஷம் உண்மையிலுமே முடிச்சிருவேன். முதல் கதை பேர் ரப்பர் பந்து. முதல் கதை பேர் ரப்பர் பந்து. ஸ்கூல் பேர் மாடல் ஸ்கூல். விளையாட்டு மைதானம். 12 வயது நிரம்பியவன் 7ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் பெயர் நாராயணன். கதை இப்படி தொடங்குகிறது. ரப்பர் பந்து, மாடல் ஸ்கூல், மைதானம். 12 வயது நிரம்பியவன் 7ஆம் வகுப்பு படிக்கிறான். அவன் பேர் நாராயணன். தொலைத்த பொருளை தேடிக்கொண்டே இருக்கிறான். தொலைத்த பொருளை தேடிக்கொண்டே இருக்கிறான். அவன் பின்னோக்கி பார்த்தால் வயது 76. மகனுடன் அமெரிக்கா சென்றவன் அழுது பிடித்து சென்னைக்கு வந்தார். சென்னையிலே இருக்கின்றவன் அழுது பிடித்து மாயவரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு கூட்டி போக சொன்னான். அவன் மனமெல்லாம் அவன் விளையாடிய பந்து மீதே இருக்கிறது. ஆனால் அவனுக்கு வயதோ 76. அவன் மனமெல்லாம் அவன் விளையாடிய பந்து மீதே இருக்கிறது. ஆனால் அவனுக்கு வயது 76. வீட்டில் மனைவியிடம் சொல்லாமல், மகனிடம் சொல்லாமல், மருமகனிடம் சொல்லாமல், தான் படித்த 7ஆம் வகுப்பு படித்த மாடல் பள்ளி நோக்கி புறப்பட்டான். காலை நேரம் கதிரவன் விரித்தது 10:20. மைதானம் நோக்கியே கண்களை சுருக்கி பார்த்தான். என்றோ அவன் 7ஆம் வகுப்பில் விளையாடிய போது ஒரு குட்டி மைதானம், மைதானத்திற்கு வெளியிலே ஒரு வேப்பமரம், வேப்பமரத்தின் அருகிலே அடர்ந்த செடிகள், அதன் ஓரத்திலே மூடப்படாத கிணறு. அவனை நோக்கி வந்த பந்தை ஓங்கி அடித்தான். அத்தோடு ஆட்டம் முடிந்தது. பந்து காணவில்லை. அவன் அழுதுகொண்டே வீடு திரும்பினான். 1, பந்து வேப்பமரத்தின் மேலே தாங்கி நின்றிருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த புதர் செடிக்குள் போயிருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த மூடப்படாத கிணறின் உள்ளே இருக்க வேண்டும். இல்லை என்றால் வானத்திலிருந்து ஒரு வண்ண தேவதை வந்து அந்த பந்தை கை நீட்டி எடுத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த வயதில் எது சென்றது என்று தெரியவில்லை. ஆனால் 76 வயதில் வந்து மைதானத்தில் தேடுகிறான். மரம் இல்லை, செடி இல்லை, கிணறு இல்லை. ஆனாலும் அவனுடைய பந்தின் நிறம், பந்தின் மீது பட்டிருக்கக்கூடிய அழுக்கு, இவையெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு பின்னோக்கி போகின்றான். 3:00. எங்கு தேடியும் யாரும் தென்படவில்லை. ஒரே ஒரு ஓரத்தில் சுப்பிரமணி என்கின்ற ஊதா நிறம் போட்ட
பள்ளியினுடைய யூனிஃபார்ம் ஊதா நிறம் போட்ட சுப்பிரமணி என்ற 7ஆம் வகுப்பு இளைஞன் வந்து கொண்டே இருந்தான். தம்பி, ஏன் மைதானத்தில் ஏதோ செய்து கொண்டே இருக்கிறாய்? இல்ல தாத்தா, 4 நாளைக்கு முன்பு இந்த மைதானத்தில் விளையாடிய என் ரப்பர் பந்து காணாமல் போய்விட்டது. பந்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். நாராயணன் வீடு திரும்புகின்றான். வாழ்க்கை முழுவதும் பந்து என்றால் தொலையும், பந்துக்காக நாம் தேடுவது மரபு. முடிச்சுட்டான் கதை. அடுத்த கதை தாங்க ரொம்ப டாப்பு, நமக்கு ரொம்ப அவசியமானது தமிழர்களுக்கு. மதிய நேரத்து நாய் சிறுகதை பேரு. தயவு செய்து ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க அதை எழுதினவருக்கு. மதிய நேரத்து நாய். ஏன்னா நான் கூட பிஹெச்டி தீசிஸ் கூட இப்படி படித்ததில்லை. அப்படி ஏன் தெரியுமா? நல்ல இந்த இதுக்குள்ள இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய ஒரு 100 பேர் இருப்பீங்கிற நம்பிக்கையில தான் பேசுறோம். அற்புதமான சிறுகதைங்க. மதிய நேரத்து நாய். வீட்டின் வாசலில் ஒரே ஒரு இளைஞன். கதை தொடங்குது. வீட்டு வாசலில் ஒரே ஒரு இளைஞன் கன்னத்தில் கைவிட்டு வீதியை நோக்கி பார்த்தான். 2 தெருநாய்கள் ஒன்றோடு ஒன்று சந்தித்துக் கொண்டது. ஆனால் 20 நிமிடமாயும் ஒரு நாயிடம் இன்னொரு நாயை பற்றி குறை பேசவில்லை. அந்த 2 நாயும் நேற்றைய சாப்பாட்டின் பெருமையையும் பேசவில்லை, நாளைய சாப்பாடு பற்றி கவலையும் படவில்லை. அடுத்த வரிதான் தாப்பு. நாய்கள் நல்ல வேலை அடையாள அட்டை தொங்கிக் கொண்டு வரவில்லை. பரவாயில்லை, கண்ட நேரத்தில் செல்போன் எடுத்து மணிக்கணக்காகவும் நாய்கள் பேசவில்லை. அடுத்தது ரொம்ப ஃபார்ம் 16 டாக்ஸ் கட்ட வேண்டும் என்கின்ற பிரச்சனை நாய்களுக்கு இல்லை. பேங்கிற்கு சென்று கடன் வாங்க வேண்டும் என்ற பிரச்சனையும் நாய்க்கு இல்லை. வட்டி கூடுகிறது என்று பேங்க்காரன் கேட்டால் வெளிநாடுகளுக்கு ஓட வேண்டும் என்ற பிரச்சனையும் நாய்களுக்கு இல்லை. எழுதியிருக்குது சிறுகதை, நான் சிறுகதை படிக்கிறேன். அடுத்த வரிதான் தாப்பு. சில சமயங்களில் நல்ல துறவி போல அமைதி காக்கிறது நாய்கள். அடுத்த வரி. பல சமயங்களில் மத்திய நேரத்து அமைதி போல தன்னைத்தானே நின்று இளைப்பாறுகிறது நாய்கள். இப்போது யோசிக்கிறேன், மனிதனாக பிறப்பதற்கு பதிலாக நாயாக பிறந்திருக்கலாம் என்று கதையை முடிச்சான். அதில் ஒரு வரி விட்டுட்டேன். அந்த நாய் இன்னொரு நாயை பார்த்து பேசினிச்சான், நாம் குடிக்க போலாமான்னு எந்த நாயும் கூப்பிடலையாம், குடிச்சிட்டு வந்தாலும் மனைவியோட கண்ட நேரத்தில் சண்டை போடுறதையும் நாய் சொல்லலையாம். எழுதியது சிறுகதை, ஆசிரியருக்கு கைதட்டு. இதை மட்டுமே பேசிவிட்டு போவதற்காக வரவில்லை. நான் இங்கே வந்து பேசினேன்னா மதம் சார்ந்து இருக்கணும். ஏன்னா நான் ஆன்மீகம்னு பேர் எடுத்தவன். அண்மையில் கூட காஞ்சி மகானின் கருணை நிழலின் புஸ்தகம் போட்டு நம்ம இப்போ கற்பகம் புஸ்தகாலயத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு 4000 புக்கு சும்மாவே கொடுத்துட்டேன். அதை வாங்கி மடாதிபதிகள் எப்படி இருந்தாருங்கிறதுக்கு இப்படி சொல்கிறேன். 1962 காஞ்சி மகாபெரியவர் மடத்தில் இருந்த நேரம். அப்போ இறையன்பு மாதிரி நேர்மையான ஒரு கலெக்டர் அவரை பார்க்க வராரு. வந்து வணக்கம் சொன்னோன்னு பெரியவர்த்த ஒத்து சொன்னாராம். ஊர் பெரியவங்கள்லாம் வந்து ஒத்த செய்தி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் 10 நாள் அவகாசம் கொடுங்க, செஞ்சு கொடுத்துட்றேன்னு பெரியவர் கிட்டக்க வந்து கூப்பிட்டாராம். கிட்டக்க வாங்கன்னு. ஓ, ஊர் பெரியவங்கள்லாம் வந்து சொன்னாங்களா, எனக்கு ஒரு உபகாரம் செய்யுங்க. என்ன சுவாமி? யார் சொன்னாலும் அவங்க சொன்ன வேலையை செய்யாதீங்க. இல்லை சாமி, அவங்கெல்லாம் எடுக்க சொல்கிறாங்க, நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்க. இந்த பெரியவங்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். இன்றைக்கும் போனால் உண்மையா இல்லையான்னு பாருங்கள். நான் ஆதாரம் இல்லாமல் மேடையில் பேசுகிறேன். காஞ்சி மடத்தில் வலப்பக்கத்தில் 10வது அடியில் மசூதி இருக்குது. அந்த மசூதி அந்த மடத்துக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு எடுக்க சொல்லி 1962 10 பேர் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அடுத்த வார்த்தை பெரியவங்க சொல்கிறாங்களாம். அடுத்த வார்த்தை மகா பெரியவர், யார் சொன்னாலும் மடத்தை எடுக்காதீங்க. ஏன்னா காலில் 5 மணிக்கு அவங்க தொழுகு பண்ணுறதுக்கு ஒரு சத்தம் போடுறாங்கல்ல, அது என்னை காமாட்சியே வந்து எழுப்புற மாதிரி இருக்குது. என் தாயே வந்து எழுப்புற மாதிரி எனக்கு அந்த தொழுகு சத்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு.
மசூதி அங்கேயே இருக்கட்டும், மடம் இங்கேயே இருக்கட்டும், தேவன்னா நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். 10 இஸ்லாமியர்கள் நன்றி சொல்ல பெரியவங்களை பார்த்தாங்களா? அது வரைக்கும் கல்கண்டையும் குங்குமையும் கொடுத்தவர்த்த ஒரு இஸ்லாமிய பெரியவர் கைகூப்பி நன்றி சொல்லிட்டு எங்களுக்கு எதுவும் இல்லைன்னாராம். இந்த மடத்துக்கு வந்துட்டு உங்களை இல்லாம அனுப்பக்கூடாது, உங்களுக்கு பிடிச்சு தரேன் கோவிந்தா, அதை குடுறான்னாராம். கேட்டது சந்தனம், கொடுத்தது இஸ்லாமியர்கள்ட்ட. அவர் சொன்னாராம், எப்போதுமே நீங்க சந்தன கூடத்துல சந்தனம் தான் பூசிப்பீங்க, மடம் என்பது மனிதர்களை நேசிக்கவே அன்றி மதவெறியை தூண்டுவதற்கல்ல. இப்பேற்பட்ட பாரத தேசத்துல புத்தகங்கள் படிச்சா மட்டும்தான் நம்ம மனுஷனா வாழ முடியும். தாயை பத்தி, தந்தையை பத்தி, தேசத்தை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, கற்பை பத்தி, நேரம் பத்தி, அறநெறியை பத்தி மேல மேல நம்ம போய் உச்சத்தை தொடரணும்னா வாசிப்பை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.